அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தற்பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். அத்தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு, இந்த அறிவிப்பு நம்ம எப்படி பார்க்கலாம்? அருணேஷ், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தற்போது 2 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை தற்போது அறிவித்துள்ளார். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் 3 கட்டங்களாக தேர்தலானது வந்து 90 தொகுதிகளுக்கு வந்து நடைபெற இருக்கிறது. ஹரியானா மாநிலத்திற்கு ஒரே கட்டங்களாக அந்த தேர்தலானது வந்து நடைபெற இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தேர்தல் நடைபெற்று கிட்டத்தட்ட 10 ஆச்சு. அது மட்டும் இல்லாம கடந்த 6 வந்து முதலமைச்சர்கள் இல்லாம இருக்காங்க. 2019 ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள்ல ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட இந்த சிறப்பு பிரிவானது வந்து ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக தேர்தல் நடத்தப்படவே கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலானது வந்து நடைபெற்றிருந்துச்சு. அங்க வந்து 2 தொகுதியில தேசிய நேஷனல் கான்பரன்ஸ் கட்சியும் அதே போல பாஜக 2 தொகுதியிலையும் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த சில வாரங்களாக தேர்தல் ஆணையம் அங்கே ஜம்மு காஷ்மீர்லயே தங்கி அங்க வந்து எத்தகைய ஒரு பாதுகாப்பு சூழல்கள் இருக்கு எல்லாத்தையும் வந்து தீவிரமா ஆய்வு செஞ்சு அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட நேரடியா வந்து அவங்களுடைய ஆலோசிச்சு இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. 3 கட்டங்களாக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து தேர்தலானது வந்து நடைபெற இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த அளவுக்கு 90 தொகுதிகள், கிட்டத்தட்ட 87 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல 3.71 லட்சம் வாக்காளர்கள் வந்து முதல் தலைமுறை வாக்காளர்களா இருக்காங்க. ரொம்பவே வந்து பதற்றமான சூழல் கொண்ட பகுதியா ஜம்மு காஷ்மீர் இருக்கு. அப்படிங்கும் போது அங்க 3 கட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அங்க 11,838 வாக்குச்சாவடிகள் இருக்கு. முழுவதும் வேட்பாளர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து அங்க இருக்கக்கூடிய டிஜிபி மற்றும் ராணுவ அதிகாரிகள் கிட்ட வந்து தேர்தல் ஆணையம் வந்து முக்கியமான ஆலோசனை நடத்தின பிறகாக இந்த அறிவிப்பு வந்து தற்போது வெளியிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹரியானா மாநிலத்தை பொறுத்த அளவுக்கு அங்கேயும் 90 தொகுதிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 20,000 வாக்குச்சாவடிகள்ல வந்து இந்த தேர்தலானது வந்து நடைபெற இருக்கு. ஒரே கட்டமா வந்து நடத்துறாங்க. செப்டம்பர் 18 முதல் கட்டம், செப்டம்பர் 25 இரண்டாவது கட்டமாகவும், செப்டம்பர் 1 அக்டோபர் 1 மூன்றாவது கட்டமாகவும் வந்து தேர்தல் நடக்குது. 3 கட்டத்துல தான் ஹரியானா மாநிலத்துக்கான தேர்தலானது வந்து நடைபெறுது. அக்டோபர் 4 இந்த 2 மாநிலங்களுக்கான அந்த பதிவான வாக்குகள் வந்து எண்ணப்படுது. குறிப்பிட்டு இந்த மக்களவை தேர்தல்ல பலரும் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க, சிலர்கள் வந்து ராஜினாமா எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி பார்க்கப்பட்டுச்சு. இது வரைக்குமே அத்தகைய ஒரு அறிவிப்பை வந்து தேர்தல் ஆணையர் வந்து வெளியிடல. ஒருவேளை அடுத்த கட்டமாக மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான தேர்தல் வந்து இன்னும் சில மாதங்கள் நடைபெறக்கூடிய நிலையில அந்த தேர்தலின் போது இந்த இடைத்தேர்தலுக்கான அறிவிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜீவபாரதி, கடந்த சில நாட்களாக பார்க்க போனால் ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நிலையில் இப்போ ஜம்மு காஷ்மீர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. 3 கட்டங்களாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சிகளுடைய வியூகம் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த கட்சி அந்த இடத்துல வந்து பெரும்பான்மை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? கட்சிகளை பொறுத்தளவுக்கு பாஜக வந்து கடந்த 10 மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. அப்படிங்கும் போது அவர்களுடைய வியூகம் வந்து கண்டிப்பா அந்த மாநிலத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 2019 தேர்தலில் சந்திக்கும் போது அவங்களுடைய மிக முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான கொள்கைகளை ஒன்று அந்த 370 சட்டப்பிரிவு வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான். 2019 இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றதற்கு பிறகாக அந்த சட்டப்பிரிவு வந்து இரவோடு இரவாக வந்து ரத்து செஞ்சிருந்தாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக பலமுறை மத்திய உள்துறை அமைச்சரும் பிரதமர் அவர்களும் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்காங்க, மக்களை பார்த்துருக்காங்க. மக்கள் வந்து அமைதி நிலையை வந்து விரும்புறாங்க. அப்படிங்கும் போது பாஜக தங்களை வந்து தங்களுக்கு ஏற்ற போல அந்த மாநிலத்தை வேலை செஞ்சு அந்த மாநிலத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற முனைப்போட பாஜக ஒரு பக்கம் இருக்காங்க. அதே போல மாநில கட்சிகளுடைய கையும் வந்து ஓங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஒரு பக்கம் உமர் அப்துல்லா இருக்காரு, அதே போல மெஹபூபா முஃப்தி, இவங்க வந்து நேர் எதிர் போட்டியா இருக்காங்க, மாநில கட்சிகளா இருக்காங்க. அப்படிங்கும் போது அவர்கள் வந்து
எப்படியதும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு இருப்பாங்க. ஏன்னா கடந்த முறை 2016 ஆட்சி ஆட்சிக்கு வந்து மெஹபூபா முஃப்தி வந்து முதலமைச்சராக வராங்க. அதன் பிறகாக பாஜகவும் பிடிபியும் வந்து தொடர்ச்சியாக அங்கே வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த கூட்டணி ஆட்சி வந்து 2018 வந்து முடிவுக்கு வருது. அதன் பிறகாக முதலமைச்சரே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு அப்படிங்கும் போது இந்த மூன்று கட்சிகளுக்கிடையே வந்து கடுமையான போட்டி இருக்கும். அது போக சின்ன சின்ன கட்சிகள் நிறையா இருக்கு. இந்த மக்களவை தேர்தலில் வந்து யாரும் எதிர்பாராத வண்ணமாக அங்கே வந்து சுயேட்சைகள் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுயேட்சைகளுடைய ஆதிக்கம் நிச்சயமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கும். அதே போல ஹரியானா மாநிலத்தை பார்க்கும்போது பாஜகவுக்கு நேரெதிராக காங்கிரஸ் கட்சி தான் வந்து போட்டியில் இருக்காங்க. கடந்த முறை 40 கொண்டு பாஜக வந்து கூட்டணி ஆட்சியை வந்து அங்கே அமைச்சிருந்தாங்க. அந்த கூட்டணி ஆட்சி வந்து சில மாதங்களுக்கு முன்பு வந்து உடஞ்சிருந்துச்சு. உடனடியாக இங்கே வந்து பிரசிடென்ட் ரூல் வேணும் அப்படின்லாம் வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு. தேர்தலுக்கு சில மாதம் அங்கே வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்து தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. மக்களவைத் தேர்தல் முடிந்ததன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி தீவிரமாக அங்கே வந்து வேலை செய்து தொடங்கிட்டாங்க. பாஜகவும் அந்த ஒரு வேலையை வந்து தொடங்கியிருக்காங்க. யாருக்கு கை கொடுக்க போகுதுங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ரெண்டுமே வந்து ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு கட்சிகளாக ஜம்மு ஹரியானாவில் இருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து எத்தகைய ஒரு தேர்தல் வியூகங்கள் அடிப்படையில் வந்து இந்த தேர்தல் நகரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஜீவபாரதி, அதே போல ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 1 தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் காங்கிரஸ் பாஜகவை பற்றி சொன்னீங்க, அதே போல் ஆம் ஆத்மி கட்சியுடைய அங்கே நிலவரம் எப்படி இருக்குது? ஏன்னா அண்டை மாநிலமான பஞ்சாபில் பகவந்த் மான் முதலமைச்சராக இருக்கார். அங்கே ஆம் ஆத்மியுடைய பரவலாக பேசப்படுற கூடிய சூழ்நிலையில் ஹரியானாவில் ஆம் ஆத்மியுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? இல்லை, ஆம் ஆத்மி வந்து டெல்லி பஞ்சாபை தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹரியானா ஒரு அருகில் இருக்கக்கூடிய மாநிலம். அங்கே எப்படியாவது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில எம்எல்ஏக்களை பெறணும் இல்லை ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்பு இருந்தாலும் கூட பெரிய அளவிலான தொண்டர் பலம் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் கோவாவில் வந்து அவங்க தேர்தலில் போட்டிட்டு இருந்தாங்க, அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருந்துச்சு. கடந்த 2024 மக்களவை தேர்தலே வந்து அது ஆம் ஆத்மிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு கொடுத்த தேர்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தலைநகர் டெல்லியில பெரிய அளவிலான வெற்றி கிடையாது, பஞ்சாப்லேயும் வந்து பெரிய அளவிலான வெற்றி கிடையாது. காங்கிரஸ் கட்சி அங்க மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருந்தாங்க. ஆம் ஆத்மிக்கு பெரிய அளவுல வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம குறிப்பிட வேண்டியதா இருக்கு. உடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.